உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். பாலா தான் உங்கள் பேரை எனக்கு சிபாரிசு பண்ணா. என் மிச்ச வாழ்க்கையோட சந்தோஷத்தை முடிவு செய்ய போகிற ரொம்ப முக்கியமான விஷயத்தில் உங்களால் எனக்கு உதவி செய்ய முடியும். எனக்கு 48 வயசாகுது. இந்த வயசில் எல்லாரும் பேரம் பேத்தியவே பார்த்துருப்பாங்க, வாழ்க்கையோட முடிவை பற்றி யோசிக்க தொடங்கியிருப்பாங்க. ஆனால் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. என் சம்பாத்தியம் ஒன்றும் ரொம்ப பெருசு இல்லை, ஆனால் ஒரு மனைவியும் குழந்தையும் வச்சு நிச்சயமாக என்னால் காப்பாற்ற முடியும். நான் ரொம்ப நேர்மையானவன், திடபுத்தி உள்ளவன். நிறைய பேருக்கு நீ உதாரணமாக சொல்லி காட்ட முடியும். ஆனால் என்னோட பெரிய குறையே, எனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லாததான். ஆலோசனை சொல்லவோ, நான் நோயில் படுத்துக்கிட்டா என்னை பக்கத்துலேருந்து பார்த்துக்கவோ யாருமே இல்லை. அதனால தான் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிடலான்னு இருக்கேன். நல்ல விஷயந்தான். யார்கிட்ட போய் இதை பற்றி பேசுகிறதுன்னு தெரில. 48 வயசுக்கு மேலே கல்யாணம் போய் நின்னா அதை கேட்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினச்சாலே கூச்சமாக இருக்கு. இந்த விஷயத்தில் நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். நிச்சயமாக நல்ல முடியும். எந்த மாதிரி பொண்ணை எதிர்பார்க்குறீங்க? எதிர்பார்ப்புலாம் ஒன்றும் இல்லை, மனசளவில் நல்ல பொண்ணாக இருந்தால் போதும். ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி அவசியம்லாம் இல்லை. ரொம்ப புத்திசாலியாக இருந்தாலும் பிரச்சனை தான், அதிக எப்படி ஆசைப்படுவாங்க. ரொம்ப நாகரிகமான பொண்ணும் வேண்டாம், எளிமையான, அதே சமயம் என்னை மதிக்கக்கூடிய பொண்ணாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். நான் அவளை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவளும் உணர்ந்தால் போதும். நிச்சயமாக. ஆ, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு பணக்கார பொண்ணு வேண்டாம். ஏன்னா அவள் என்னை வச்சு காப்பாற்ற போகிறதில்லை. அதே சமயம் ரொம்ப ஏழை பொண்ணு வேண்டாம், ஏன்னா அது இன்னும் சிரமம். ஒரு பொண்ணு இருக்காங்க, ஆனால் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க, எளிமையான பொண்ணு, பேசி பார்க்கலாமா? இல்லை வேண்டாம். சரி, இந்த வேலையில் உனக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும்? அதிகமாக ஒன்றும் இல்லை, ஒரு வரன் முடிச்சு குத்தா 3000 ரூபாய் கொடுப்பாங்க, அப்புறம் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, அவ்வளோதான். பரவாயில்ல, போதுமானது தான். 3000 ரூபாய் இந்த காலத்தில் பெரிய சம்பாதியமே இல்லைங்க சார். நான் ஃபேஷன் டிசைனிங், மேக்கப் இந்த மாதிரி சில வேலைங்களாம் செய்கிறேன். மாதம் எப்படியும் ஒரு 10000 ரூபாய் கையில் நிற்கும் சார். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னாச்சு? என்ன கல்யாணம் செஞ்சுக்கிற அளவுக்கு இங்கே யாருக்கு சார் பெரிய மனசு இருக்கு? நல்லா அழகாக இருக்கீங்க, போதுமான அளவுக்கு சம்பாதிக்கிறீங்க, இதுக்கு மேலே என்ன வேணும்? நீங்களே உங்களுக்கு ஒரு நல்ல வரனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமே. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியலிங்க சார். இதை பாருங்கள், நான் தவறாக எதுவும் சொல்லலை. நான் ஒரு நடுத்தர வயசு மனுஷன். இதுவரைக்கும் எனக்கு வாழ்க்கையில் ஒரு துணை இருந்ததில்லை. இனிமே வந்தாலும் உண்மையாக அவங்க நீ நேசிப்பாங்களான்னு சொல்லி தெரியல. துணை இல்லாமல் வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். நீங்கள் அழகாக இருக்கீங்க, அதை விட ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. நான் எதிர்பார்க்குறது உங்களை மாதிரி ஒரு பொண்ணை தான். இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல சார். இதுல அதிகமா புரிய வைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களை மாதிரி ஒருத்தர் எல்லாரும் கிடைக்க மாட்டாங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? உங்களை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். உலகத்தில் உங்களை என் அளவுக்கு அதிகமாக யாரும் நேசிச்சிருக்கக்கூடாது. நாம் ஊர் ஊராக சுற்றலாம், எப்படி வாழணும்னு தெரியாத பலருக்கு நாம் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கலாம். மிச்சம் உள்ள காலங்களுக்கு நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல துணையாக இருக்கலாம்.